உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக என் வி ரமணா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வருகின்ற 24ஆம் தேதி பதவியேற்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே வருகின்ற 23ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து 48ஆவது தலைமை நீதிபதியாக என் வி ரமணாவை குடியரசுத் தலைவர் நேற்று அதிகாரப்பூர்வமாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள பொன்னாவரம் கிராமத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரி என்பது குறிப்பிடத்தக்கது. பிஜேபி உதயமான நாள் கொண்டாட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசன் கொடியேற்றி வைத்தார். ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தீனதயாள் உபாத்தியாயா ஆகிய தலைவர்களின் உருவப்படங்களுக்கு மாநில பிஜேபி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குஜராத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் அம்மாநிலத்தில் 20 நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி 8 மணி முதல் காலை 6 மணி வரை பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருமணம் போன்ற விழாக்களில் 100 பேர் வரை மட்டுமே பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை அனைத்து சனிக்கிழமைகளிலும் அரசு அலுவலகங்கள் இயங்காது என்று அம்மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி அறிவித்துள்ளார். பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. வருகிற 30ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டுமென அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. 8 மணிக்கு மேல் கடைகள், உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் இயங்காது. அதே நேரம் வீடுகளுக்கு பொருட்களை நேரடியாக விநியோகிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் இறுதி சடங்கு தவிர உள்ளரங்கம் மற்றும் வெளியரங்கம் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமண விழாக்களில் 200 பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் இறுதிச் சடங்குகளில் 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நீச்சல் குளங்கள் மற்றும் பூங்காக்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் ஜார்க்கண்ட் மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பதவி விலகி அம்மாநில முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது சிபிஐ முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளது. மும்பை காவல்துறை ஆணையர் பரம்பீர் சிங் சுமத்திய 100 கோடி ரூபாய் ஊழல் புகார் குறித்து தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீதான ஊழல் புகார் குறித்து 15 நாட்களுக்குள் முதற்கட்ட விசாரணையை தொடங்க வேண்டும் என்று சிபிஐக்கு மும்பை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. பெரியாரின் நெருங்கிய நண்பரும் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் நிறுவன பொதுச் செயலாளருமான வே ஆணைமுத்து புதுச்சேரியில் காலமானார். அவருக்கு வயது 96. இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு புதுச்சேரியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வே ஆணைமுத்து 1925ஆம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டம் முருகன்குடி என்ற கிராமத்தில் பிறந்தார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு பாடுபட்ட தலைவர்களில் இவர் முக்கிய இடம் வகித்தவர். ஆணைமுத்துவின் விருப்பத்தின் பேரில் அவரது உடல் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது. வே ஆணைமுத்துவின் மறைவிற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.